சோழன் வெர்சஸ் ராஜீவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருடைய ஸ்ட்ரென்த்துமே அவங்களுடைய ஃபைட்டிங் சீன்ஸ்ல வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் பொறுத்தளவு மோரோவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே நல்லா ஃபைட் பண்ண தெரியும், கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும், அண்ட் ஹேக்கிங்கும் பண்ண தெரியும். இதையும் தவிர்த்து ராஜீவ்க்கு எந்த ஒரு குளூவுமே கிடைக்காத அளவிற்கு கொலை பண்ண தெரியும். அவர் பண்ணக்கூடிய கொலைகள் எல்லாமே ஆக்சிடென்டாவோ சூசைட்ஸா மட்டும்தான் வெளி உலகத்துக்கு தெரியும், யாராலுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பட் இருந்தாலும் இதையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு சோழனுக்கு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஸ்கில்ஸ் பொறுத்தளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஐக்யூ லெவல் அப்படின்னு பார்க்கும்போது மோரோவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். பட் இருந்தாலும் சோழனுக்கு தான் ஐக்யூ லெவல் கொஞ்சம் அதிகம். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் உங்க ஃப்ரெண்ட் அங்கிள் இந்த கேமுக்காக கூட்டிட்டு வந்தீங்களா? அவன் மட்டும் இந்த போலீஸ் அகாடமிக்கு வந்தா என் புள்ளை விட பெட்டர் ராங்க்லர். அண்ட் ஸ்டாமினாவை பொறுத்தளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஃபைட்டிங் ஸ்பீடு தான் இருக்கும். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோழனுக்கு அவருடைய அப்பா வீக்னஸா இருப்பாரு, அண்ட் ராஜீவ்க்கு அவருடைய மனைவி மிகப்பெரிய வீக்னஸா இருப்பாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ராஜீவை விட சோழன் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.